हेलो एफडीज वेलकम टू माय चैनल इनके नम्बर चेनल वो पाकपो अब पाता ब्लॉग पाकपो इतना नईट टाइम आज वो नईट टाइम वो कोलम अका पड़िटर पटाची फर्स्ट चाक पीस वरेजी अदकपड़े पटकल अभी फर्स्ट चाक पीसा वो कोलमे सुरा अदा वीटल पे ना वो सूमा कलर कुछ अंदमि वर्क मट ना वो पापे मेरी कोलम वरिये वो वरा अकावे पाती रोम आचे कुछ वह कष्टम बट शी ट्रे टू मैनेज ओर वोटा अब पाती नईटा नया वो नईटा ना मोदी वो चिंपा पकड़े अकाल सर्दे कोलम अलते लाइन वह पापो यार यार नाला मारे पातीटो इतना रोम मिस् पड़े पाती तनिया मार्के ना अका मटर अंत इंट्रस्टे वो चिना वैसन नम्बर अलग आर्व जालिया पनी पे स्वेटर पेटे नईट पन्न और मणि वरी कोलमटर रोम सूपर फन मैं कल पिटिका इले ओडो अब पिटिका सामी कल कल ओटे पापा एंद्रिचा सउंड वाद ओकेवा अरे नहीं ओटा उ पापा एंद्रिचिकवा अब तेरी दिला परी आन मंडरा विहाने हे अदला पन कर विलंदर बा विहान नो अयो उ अम्मा अड़ी ओड ओडी अम्मा अड़चिव सर पिछड़ी अम्मा अड़वा पड़ा इन पड़ सामी कूटियाट मण अका वह कोल रोम सूपर पड़वा इत टाइम रोम आज अभी चिना कोलम पट्टो सर नेक्स्ट टाइम परेसा पटकल अब अयोडा पड़ इप्ली पड़ा एपड़ सामने कलर कुछ उन्न वे बन मुझा अका पाती ड्यूटी वह कुटी तमी वह एंटा अका किमटा अंत कलर वो सेन्टर कुत्तर पिंक अंड ब्लू ना वो कुछ अदक प्रिया वो कंटिन्यू पड़क चिं वयसल बेस्ट फ्रेंड प्रिया मोदी इंतजा अब सेन्टर कुछ ना वे वेरूरें अब मत वी पक वीटल वनटा इका वनटा वीडियो एड़ा ना वो अवटन को फर्स्टे कुटे मैं कलर अच्छा सर फर्स्ट नम्बर चाक पीसल पट्टम सर अका अब कलर अदक मेकल अब अदक ना वो रो सुन कोलोंगे वरा ना डग्रामे वो लाइन वे स्केल वैन पटावे वो तपा पड़े अभी ना वो ओर रोम असिंग रोम अलग ओर ना मैनज पड़िटे इतना वह पाती कोलम नईट ए मल वराम सी नाते वो नईट वो मल वे अंतमारी मल वे वालियाम सर काल पापो एंद्रिच एपी अब
காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா கோலம் இப்படி இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஹானை. அவன் காலையில் எந்திரிச்சு வந்தோடனையுமே ஃபஸ்ட்டு வேலை இதுதான் பண்ணான். நம்ம அம்மா சொன்னாங்க வந்தோடனே எடுத்து சீமர் எடுத்து எல்லாத்தையும் கூட்டி எரிஞ்சிட்டு தான் மறுவேலை பார்த்தானம்மா. கஷ்டப்பட்டு போட்டோம். சரி ஓகே, எப்படியும் அவன் இருக்கும்போது வந்து கோலம் நிலைக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ஆசைக்கு போட்டுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை சித்தப்பா வீட்டில் வந்து நாங்கள் கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு பொங்கல் அங்கே கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். நான் எங்கள் வீட்டில் வந்து பொங்கலே வைக்கலை, இது கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து நாங்கள் அங்கே வைக்கணும். ஸோ சரின்னு சொல்லிட்டு ஆத்தா வந்து நான் வரும்போது பொங்கலை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆத்தா வந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. சரி நானும் வந்து ஆத்தாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சித்தி வந்து மத்தியானம் சமையல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ரெண்டு பொங்கல் வச்சுருந்தாங்க, ஒன்று வந்து வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே வந்து அந்த சக்கரை வெண்பொங்கலுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கரும்பு சக்கரை நாட்டு சக்கரையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இங்கே இலையில் வைக்கணும் அது, அதுவும் வந்து வச்சுது. அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கலுக்கு எதுக்கு சரி நம்ம ஒரு 6 மணிக்கிட்ட கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வழக்கம் போல் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெண்டு பொங்கல், ஸோ அதே மாதிரி ஒன்று வெண்பொங்கல் ஒன்று வந்து சக்கரை பொங்கல். போடு போடு, நீதான் அரிசிக்கு போடு, சாமி கும்பிட்டு சுத்த வேண்டாம் போடு. சாமி நல்லா கும்பிட்டு சாமி அப்பா கரண்டியில் பாதி தண்ணி மோந்து அந்த குண்டாலு குண்டாலு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொங்கலும் செஞ்சோம். கீழே அரைக்காமல் போகிறோம் அரிசி, ஒரு அரிசி ஏழு கூடாது அழுங்காமல் போடுங்க. உடம்புலேயும் விழுவாமல் கீழே விழுவாத நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கலுக்கும் அரிசி மட்டும் போட்டு பொங்கலொன்னையும் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பொங்கல் ரெடியாகிறதுக்குள்ளே வந்து சாரீ கட்டணும். ஸோ அதனால் இந்த ஒரு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு, அது வெண்பொங்கல் தான் அதனால் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சக்கரை பொங்கலுங்காட்டி கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் சரி நம்ம சாரீ கட்டிக்கலாம்ல. அதுக்குள்ளே அம்மாச்சி வந்தாங்க, அம்மாச்சி வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணியில் எடுத்து வச்சுட்டு பருப்பு போட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். போய் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா வந்து ரெடியாக கிளம்பிட்டோம். அப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பொங்கலுக்கு. அப்புறம் நாங்கள் கிளம்பி வரக்குள்ள வெளியில் திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆத்தாவும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் எடுத்து வச்சு சேர்ந்து எடுத்து வச்சுருந்தாங்க. எப்பவுமே ஆத்தா வந்து இந்த பூஜை சாமானம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆத்தா வந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக சாமியும் பிறகு தான் கரெக்டாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பழமும் வச்சோம் வெண்பொங்கலுக்கு. இங்கே வந்து பஞ்சாமிரதமாக நாங்கள் வந்து பனஞ்சு வச்சிட்டோம். ஸோ அது வந்து டேஸ்ட்டுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் வந்து பஞ்சாமிரதம் தான் வச்சிட்ருக்கோம். என்ன பண்ணுற அதெல்லாம் பண்ணினா அடி ஒழுகு விஹானே சித்தாட்டை இப்போ விஹானே இங்கே ஒரு மீமி கூப்பிடு. ஏ முடிச்சிடாத பத்தி இதுல இருக்கு. வாங்க
திருப்பி பத்து சாமி அப்பா பத்தின மாதிரி பத்து அடி வந்துருங்கவா வைக்கிறியா அடி வாங்குறியா கீழே வச்சுட்டு கைய மட்டும் மிரட்டி இருக்கும் இதுல சாமிட்டு போகும் பஞ்சாமிரதம் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஷேப் வேர் வந்து சேல் பண்ணிட்ருக்காங்க. ஸோ அந்த ஷேப் வேர் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்கர்ட். ஸோ உங்களுக்கும் வந்து ஷேப் வேர் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அப்புறம் வந்து இமேஜ்லேயே வந்து நான் தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் பிங் பண்ணி நீங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஈஸி டு யூஸாக தான் இருந்துச்சு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் இந்த ஷேப்பர் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.